வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நேட்டோ நாடுகள் மற்றும் வேறு சில நாடுகள் இணைந்து ஒரு கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களுக்கு எதிரான புதிய கூட்டணியொன்றை ஆரம்பிக்க முன்னேற்பாடுகளை செய்கிறார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ஈரானிய பயணத்துடன் இந்த புதிய கூட்டணி ஆரம்பமாகிறது. உக்ரைனில் ரஷ்ய ஒரு யுத்தத்தை ஆரம்பித்த பின் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் முன்னாள் சோவியத் நாடுகளுக்கு வெளியே மற்றொரு நாட்டுக்கு பயணம் செய்திருப்பது இதுவே முதல் தடவை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமைக்கும் இந்த புதிய கூட்டணியில் இதுவரை ரஷ்யா, ஈரான், சிரியா மற்றும் வடகொரியா ஆகிய நான்கு நாடுகள் இருக்கப் போகின்றன. அதே கூட்டணிக்குள் ஏற்கனவே உள்ள மற்றொரு நாடான பெலருஸ் இந்த கூட்டணிக்குள் இருப்பதால் மற்ற நாடுகளுக்கு எந்த பலனும் கிடையாது. காரணம், பெலருஸ் முழுமையாக ரஷ்யாவில் தங்கியிருக்கிறது. இதனால் பெலருஸை கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. இந்த நாடுகளை விட்டால் வேறு பெரிய நாடுகள் எதுவும், முக்கியமாக சீனா, இந்த கூட்டணிக்குள் வரப்போவதில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஈரானுக்கு பயணம் செய்த அதே நேரத்தில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனும் ஈரானுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைகளின் பின் ஈரான், ரஷ்யா, துருக்கி ஆகிய மூன்று நாடுகளின் ஜனாதிபதிகளும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். இருந்த போதிலும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமைக்கும் இந்த புதிய கூட்டணிக்குள் துருக்கி இணைவது சாத்தியமில்லை. அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, துருக்கி நேட்டோ அங்கத்துவ நாடு. இரண்டாவது, மூன்று வெவ்வேறு களமுனைகளில் துருக்கியும் ரஷ்யாவும் எதிரெதிர் அணியில் உள்ளன. சிரியா, லிபியா, அசபயான் ஆகியவைதான் அந்த மூன்று வெவ்வேறு களங்களும். மேலதிகமாக துருக்கி ரஷ்யாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்காக உக்ரைனுக்கு பேரக்டர் TB2 ரக ஆளற்ற விமானங்களை கொடுக்கும் நாடு. மேலை நாடுகள் விதித்த தடையால் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டு போகாமல் இருப்பதற்காக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் புதிய கூட்டணி ஒன்றை அமைக்கிறார் என்பதை ரஷ்யாவை ஒப்புக்கொண்டுள்ளது. ரஷ்ய நாடாளுமன்றத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான கவுன்சிலின் தலைவர் ஆண்ட்ரே ஹோட்டனோவ் அதை வெளிப்படையாகவே தெரிவித்தார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஈரானிய ஜனாதிபதி எப்ராஹிம் ரைஷியுடன் நேருக்கு நேர் பேசுவது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் முக்கியமானது. உலக அளவில் ரஷ்யா தனிமைப்பட்டு போகாமல் உறுதியான நெருக்கமான கூட்டணியொன்றை அமைக்க வேண்டிய தேவை அவருக்கு உள்ளது. அதுதான் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்றார் ஆண்ட்ரே ஹோட்டனோவ். இங்குள்ள முக்கியமான விஷயம், ஈரானும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தடைகளை சந்திக்கும் நாடுகள். அமெரிக்கா ஈரான் மீது விதித்த தடைகள் அனைத்தும் அப்படியே உள்ளன. ஈரானிய எண்ணெய் வெளியே விற்பதற்கு தடை உண்டு. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன் கடைசியாக வெளிநாட்டுக்கு சென்று சந்தித்த தலைவர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங். சீன ஜனாதிபதியுடன் நடந்த அந்த சந்திப்பு முடிந்து புட்டின் ரஷ்யாவுக்கு திரும்பிய பின் யுத்தத்திற்கு உத்தரவிட்டார். அப்போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் யுத்தத்திற்கு சீனா நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவும் என்பது போன்ற தோற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் நடைமுறையில் அப்படி நடக்கவில்லை. சீனா வாயால் மட்டுமே விளையாடியது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் காரணமாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. உக்ரைனில் நடக்கும் யுத்தத்திற்கு காரணம் நேட்டோ தான் என்று சீனா கூறியது. இப்படியாக வார்த்தைகளால் ரஷ்யாவுக்கு சீனா ஆதரவு தெரிவித்ததே தவிர அதற்கு மேல் பெரிய அளவிலான உதவிகள் எதையும் செய்யவில்லை. ஏற்கனவே வாங்கியதை விட ரஷ்யாவிடம் இருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கி விசுவாசத்தை காட்டிக் கொண்டது, அல்லது தாம் யார் என்று ரஷ்யாவுக்கு காட்டிக் கொண்டது. ரஷ்யாவின் வாய் சொல்லு உற்ற நண்பன். அதே நேரத்தில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள கம்யூனிஸ்ட் சித்தாந்த வேறுபாடுகள் காரணமாக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு கூட்டணி அமைப்பதும் சாத்தியமில்லை. சித்தாந்தத்தை விடுங்கள், சீன ஜனாதிபதிக்கு ரஷ்யாவை விட சீனாவின் எதிர்காலம் முக்கியம். இதனால் தான் தமது கூட்டணிக்குள் ஈரானை கொண்டு வருவது என்ற முடிவை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எடுத்திருக்கலாம். இந்த முடிவில் அவருக்கு மற்றொரு ஆபத்து இருப்பதை அவர் நிச்சயமாக உணர்ந்திருப்பார். ரஷ்யா ஈரானுடன் ஒரு கூட்டணியை அமைத்தவுடன் பெரும்பாலான அரபு நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து விலகத் தொடங்கிவிடும். அதேபோல இஸ்ரேலும் ரஷ்யாவின் எதிரியாகவே முழுமையாக மாறிவிடும். இருந்த போதிலும் ரஷ்யாவுக்கு கூட்டணி அமைக்க வேண்டுமென்றால் வாயால் வடை சுடுபவர்களை விட கை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தேவை, அதுதான் ஈரான். ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்வுகள் மிக மிக குறைவு. உக்ரைன் யுத்தத்தின் பின் எண்ணெய் விற்பனைக்காக ஈரானின் வாடிக்கையாளரான சீனாவை குறைந்த விலை எண்ணெய் கொடுத்து வளைத்து போட்டுவிட்டது ரஷ்யா. ஈரானுக்கு அந்த பொருளாதார இழப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் அமெரிக்காவையும் மேலை நாடுகளையும் ஈரான் எதிர்க்க வேண்டுமென்றால் ரஷ்யாவுடன் கூட்டணி வைத்திருப்பதை தவிர வேறு தேர்வு கிடையாது. இன்றுள்ள சூழ்நிலையில் ஈரானுக்கு உள்ள இரண்டு பிரதான தேர்வுகள், ஒன்று மேலை நாடுகளுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்வது, அல்லது அந்த ஒப்பந்தத்தை கைவிட்டு ரஷ்யாவுடன் கூட்டணியில் சேர்வது. இந்த இரண்டில் இரண்டாவது தேர்வை தேர்ந்தெடுக்கிறது ஈரான். இப்போது இந்த கூட்டணியை பெரிதுபடுத்த வேண்டிய நிலையில் ரஷ்யா உள்ளது.
உக்ரைன் யுத்தத்தின் பின் ரஷ்யாவுடன் சீனாகப்படி ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிறதோ அதே நிலைப்பாட்டில்தான் ரஷ்யாவோடு வெனிசுவேலாவும் கியூபாவும் இருக்கின்றன. இந்த புதிய கூட்டணியால் உடனடி மாற்றங்கள் இராணுவ ரீதியாக தெரியப் போவது சிரியாவில் தான். அதை விட்டுவிட்டால் ரஷ்ய ஈரானுக்கு சில மூலப்பொருட்கள், கோதுமை மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் போன்ற பெரிய ஆயுதங்களை கொடுக்கலாம். ஈரான் ரஷ்யாவுக்கு ஆளற்ற விமானங்களை கொடுக்கலாம். அவ்வளவுதான் இப்போதைக்கு நடக்க போகும் விஷயம். உக்ரைனுக்கு கை கொடுக்க நண்பர்கள் இருப்பதற்கும் ரஷ்யாவுக்கு வாய் ஆதரவு கொடுக்க நண்பர்கள் இருப்பதற்கும் இடையிலான வேறுபாடு இது.